வெல்கம் டு கபிலன் அகாடமி இந்த வீடியோ பற்றி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎம்பி குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதை தும்மையால் பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸாம் விட்டுட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வாழ்க்கையை முடிஞ்சிருப்போம் ஆத்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தும்னாயில் வச்சிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க சரி இதை பற்றி முழுமையாக என்ன சொல்ல வர அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சை நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் வீக் வந்து செகண்ட் வீக் முடிஞ்சு தேர்ட் வீக் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா அதனால் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்லேயும் வந்து வீடியோஸ் கொடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் டெலகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கு அதுலேயும் உங்களுக்கு வீடியோஸ் வரும் நீங்கள் பாருங்கள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட் வச்சுருக்கோம் ஓகே சரி இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுக்கான ஒரு ஆனுவல் பேடர் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் சரிங்களா இதில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வேகன்சி சொல்லல சரி ஓகே அது ஒரு விதத்தில் பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க வேகன்சி சொன்னால் நம்ம இன்னும் வெக்ஸ் ஆயிடுவோம் ஏதாவது மூணாயிரம் நாலாயிரம்னு சொல்லிட்டா அது வேறு வெக்ஸ் ஆயிடுவோம் சரி எப்படியும் ஒரு டென் தௌசண்ட் வரும் நம்புவோம் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பழைய ஆனுவல் பேனலில் சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் கால்ஃபர் ஓகேங்களா பிப்ரவரியில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இப்போ எக்ஸாம் நடந்திருக்கு குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நடந்திருக்கு மார்ச்சில் கால்ஃபர் பண்ணி ஜூலையில் நடந்திருக்கு ஓகேங்களா மார்ச்சில் கால்ஃபர் பண்ண எக்ஸாமுக்கு திரும்ப எப்போ கால்ஃபர் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க நவம்பரில் தான் நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்த் ஆகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கிட்ட வருது ஓகேங்களா அப்போ ஒரு ஆனுவல் பிளானரை கால்பர் பண்ணி அதுக்கு அடுத்தது ஆனுவல் பிளானரை கால்பெர் பண்ணுறதுக்கு அப்போ ஒரு எட்டு மாசம் ஆகுது அப்படின்னா ஒரு ஒன் இயர் எயிட் மந்த் ஆகுது அப்படிங்க நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கோம் சரிங்களா அப்போ கிட்டத்தட்ட என்ன ஒரு இருபது மாதக்கிட்டே வருது அப்படின்னா அப்போ இந்த கம்மிங் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ நம்மளுக்கு நவம்பரில் கால்ஃபர் பண்ணி பிப்ரவரியில் எக்ஸாம் நடக்குது அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக வந்து அந்த ஒரு எக்ஸாம் தான் பிப்ரவரியில் வரது எக்ஸாம் மட்டும் தான் நம்ம எழுதுவோம் ஆனால் அது ஏனால் பாடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சேருது அப்போ இருபத்தி நாலு எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப இருபத்தி அஞ்சில் மீண்டும் எப்ப இருக்கலாம் அப்ப ஏனுவல் பயன விட்டதுலேருந்து அதாவது கால்ஃபர் விட்டதுலேருந்து ஒன் ஒரு ஒன்றரை வருஷம் நம்மளுக்கு கணக்கு எடுத்துக்கோ நமக்கு அடுத்த நோட்டிபிகேஷனுக்கு அப்படின்னா அப்ப அடுத்த நவம்பர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் அப்போதைக்கு ஒரு நேரம் ஆகும் அப்போ வரக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அடுத்தது திரும்ப எப்ப வரும் அப்போ மறுபடியும் ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஜூலைல தான் திரும்ப வந்து குரூப் ஃபோர் கால்பர் வந்து இருக்கு ஓகேங்களா நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க இதான் வந்து ப்ராக்டிக்கல் உண்மையான ஒரு நிலவரம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இயர்ஸும் சரி இப்போ கரண்ட்ல இருக்கிறதும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனில் மட்டும்தான் த்ரீ இயர் ஆச்சே தவிர அதை தாண்டி மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் இன்னொரு நோட்டிபிகேஷனுக்கும் இடையிலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கேப் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிறாங்க அப்போது நம்மளுக்கான கேப் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா பிப் மார்ச் ஓகேங்களா மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்மளுக்கு கால்பர் குரூப் ஒரு பண்ணிக்கிறாங்க அடுத்த ஒன் இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அடுத்த மார்ச் அடுத்த மார்ச்ங்கிறது ஒன் இயர் அப்ப நம்மளுக்கு அடுத்த மார்ச் இப்போ கரண்ட்டில் நான் மார்ச் எடுக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் வருதானா கண்டிப்பா இல்லை அப்ப அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து போகிற ஒரு எட்டு மாசம் எடுத்துக்கிறான் நவம்பர்ல தான் கால்பர் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்ப கிட்டத்தட்ட ஒன் இயர் எயிட் மந்த் எடுத்துக்கிறான் திரும்ப வந்து நவம்பர்ல நம்மளுக்கு கால்பர் வருதுனா நெக்ஸ்ட் நவம்பர்ல கண்டிப்பா கால் வருமானா இல்ல ஒன் இயர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம நிற்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து திரும்ப ஒரு சிக்ஸ் எயிட் மந்த்து சிக்ஸ் மந்த் எடுத்துக்கிறோம் அப்படின்னா

கண்டிப்பாக காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது ஹை லெவல் இந்த குரூப் எக்ஸாம் இருக்கும் ஏன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கறதும் குரூப் டூ எக்ஸாம் அப்படிங்கறதும் குரூப் ஒன் எக்ஸாம் அப்படிங்கறதும் இந்த மூணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டூ மெயின்ஸ் எழுதின ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் அரௌண்ட் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் டூ அறுபதாயிரம் பேர் அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒரு குரூப் ஃபோரில் வேலைக்கு இந்த வாட்டி போயிடுறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு இது இருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து குரூப் டூலையும் இருப்பாங்க கண்டிப்பா இந்த பத்தாயிரத்தில் ஒரு மூணாயிரம் பேர் குரூப் டூலையும் இருப்பாங்க அடிஷனல் ஒரு ரெண்டாயிரம் பேர் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் ஒரு அரௌண்ட் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இந்த காம்படீஷனில் வந்துவிட்டு வெளியே போயிடுவா யார் இந்த அறுபதாயிரம் அரவுண்டு குரூப் டூ காம்படீஷனில் இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து அரவுண்டு வெளியே போயிடுறாங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சாயிரம் பேருமே ஹெவியாக பிரிப்பேர் பண்ணி ஓகேங்களா குரூப் டூ மெயின்ஸ் எழுதி குரூப் ஃபோர்க்கு ஹெவியாக பிரிப்பேர் பண்ணி பார்டரில் ஒன்றா டூ மார்க்லையோ அல்லது ரெண்டு மார்க் மூணு மார்க்குலையோ குரூப் ஃபோர்லையோ அல்லது டூலேயோ போனவிங்க அல்லது போக போறவங்க அதுதான் அதுதான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சாயிரம் பேருடைய ட்ரெஸ் அந்த ப்ரெஷர் எங்க வந்து விழுகு அப்படின்னா இருக்கக்கூடிய குரூப் ஒன் பிரிலிம்ஸ் ஓகேங்களா குரூப் ஒன் பிரிலிம்ஸ்லயும் குரூப் ஃபோர்லேயும் தான் வந்து விழுகு சரி வேறு வேற எந்த எக்ஸாமே பெருசாக இல்லை பெருசாக வந்து குரூ டெக்னிக்கல் போஸ்ட்டு அது வந்து சொல்லி ஒன்று சொல்லிக்கிறாங்க அதுக்கான சிலபஸ்ஸு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல ஓகேங்களா ஒரு நானூறு வேக்கன்சி கிட்ட ஒரு டிகிரி வித் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்க அது என்ன சிலபஸு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரில அப்போ காமன் டிகிரிக்கான வேகன்சி அப்படிங்கிறது குரூப் ஒன் அப்படிங்கிறதும் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஏனுவல் பயனில் வந்து இருக்குது அப்போ இந்த நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்க வைங்க புதுசாக ஒரு ஐயாயிரம் பேர் காம்படிஷன் லெவல் ஆகுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் அரௌண்ட் வந்து காம்படிஷன் ஆயிருவாங்க இந்த ஐம்பதாயிரம் குறைஞ்ச வச்சு நல்லா ஸ்டூடெண்ட் ஒரு குரூப் டூவில்

லெவன் ஓகே பதினொன்றாவது மாதம் இப்போ நம்ம வந்து மார்ச் எண்டில் இருக்கு ஓகேங்களா மார்ச் எண்டுன்னே வச்சுக்கோங்க அப்போ ஏப்ரல்ல இருந்து கணக்கு வச்சுக்கணும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எட்டு மாதம் வந்து டைம் இருக்குது எதுக்கு கால்ஃப் இருக்கு கண்டிப்பாக குரூப் ஃபோர் சொன்ன மாதிரியே கால்பர் பண்ணிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால குரூப் ஃபோர் சொன்ன மாதிரியே கால்பர் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கால்பர் பண்ணிட்டா நம்மளுக்கு எட்டு மாதம் வந்து டைம் இருக்குது ஓகேங்களா நம்ம என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்குண்ணா ஓல்டு புக்கு தமிழ் படிக்கணும் நியூ புக்கும் தமிழும் படிக்கணும் ஓகேங்களா மேக்ஸ் அது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜிகே இருக்குது இவ்வளோ சிலபஸ் நம்ம ஒரு த்ரீ மந்த்தில் முடிக்க முடியுமாண்ணா கண்டிப்பாக முடியாது சாத்தியமே கிடையாது அப்போ நீங்கள் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு நம்ம சேனல்லேருந்து டெஸ்ட் பேச்சும் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிட்டு வரோம் டெஸ்ட்டும் வைக்கிறோம் ஓகே நம்ம மெடீரியலும் தரோம் வீடியோஸும் கொடுத்துட்டுருக்கிறோம் அதை அப்படியே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே இஞ்சி பைஞ்சா கொஞ்சமாக 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 படிச்சிட்டே வந்தீங்கன்னா சிறுதொழு பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா எட்டு எட்டு மாதத்தில் நீங்கள் செல்லா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம மீதி இருக்கக்கூடிய நவம்பரை கால் ஃபர் பண்ணுதுமே நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு த்ரீ மந்த் இருக்குது அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு போஸ்டிங் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதனால யாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கால்ஃபர் வரதுக்கு முன்னாடி யார் படிக்கிறாங்களோ அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாளராக மாறுறான் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு நூறு பேர் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஏதாவது அது ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எதை ரீகால் பண்ணாங்கன்னா அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து யார் எக்ஸாமுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்காம எக்ஸாம் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ எப்படி நம்ம இந்த குரூப் ஃபோர் நம்ம சரியாக பண்ணாமல் குரூப் டூ சரியாக பண்ணாமல் கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு நம்ம வாய்ப்பை தேடி போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட்டம் விட்டோம்னாலே இருபத்தஞ்சுக்கு நம்ம வாய்ப்பை தேடி போவோம் அது வந்து கண்டிப்பாக உறுதி ஓகேங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு தேடி போகாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளேயே நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் முடியும் அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் உண்மை என்ன டிப்ரெஷனில் நீங்கள் இருந்தாலுமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு பை சைடாவது ஜாப் போயிட்டாவது படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக படித்தா குரூப் ஃபோரில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சி படிங்க கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த வாய்ப்பு விடாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளே வாய்ப்புகளை வந்து தக்க வச்சுக்க பாருங்கள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அதற்காக வந்து இப்போ இருந்தே படிங்க எக்ஸாம் கிட்ட வரம்போ படிக்காதீங்க எட்டு மாதம் டைம் இருக்குது இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஒரு குரூப் டூக்குலாம் படிச்சிருப்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது அது அப்படியே ரீகால் பண்ணிட்டு வர மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா எந்த பொசனெல்லாம் நீங்கள் பெண்டிங் வச்சிருக்கீங்க விட்டுருக்கிறீங்க ஃபோருக்கு எல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் முதல்ல நல்லா படிங்க படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம் எட்டு மாதத்துக்குள்ள சிலபஸும் முடிச்சிடலாம் ஓகேங்களா இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மற்ற நம்பளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படியோ ஒரு குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் வேகண்ட்ஸாவது வரும்னு நம்புவோம் ஓகேங்களா லெக்ஸ்ட் குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ஒரு பத்தாயிரம் வெக்கண்டாக வரும் நம்புவோம் குரூப் ஒன் வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இல்லை முப்பத்திரண்டு வேகன்ஸியாக சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு குரூப் டூ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு அங்கே கொடுக்கல அதனால் வந்து இருக்கக்கூடிய குரூப் ஃபோருக்கு தான் எல்லாத்தினுடைய ப்ரெஷருமே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரெஷர் எல்லாம் அங்கே தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ஒரு ஆள் பத்தாயிரத்தில் நீங்கள் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கணும் அதனால் இப்போ இருந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கரெக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா லிங்க்கும் லிங்க் வச்சுங்க சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் வரும் ஓகே பஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலோட சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுது கப்பிலான கடமில்லை உங்களுக்குனா நன்றி பாய் பாய்